மலேசிய குடும்பத்திற்கு வணக்கம் ஆற்றியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தை கலைக்கும் முடிவு வெள்ளிக்கிழமை தெரிய வரலாம் துலக விவகாரங்களில் மலேசியா தொடர்ந்து குரல் எழுப்பும் பிரதமர் உத்தரவாதம் வெள்ளத்தை எதிர்கொள்ள நாள் முழுவதும் ஆறாயிரம் தற்காலிக மையங்கள் பிரதமர் தத்துஸ்ரீ இஸ்மால் சப்ரியா கோப் அபுதாபி சென்றடைந்தார் இன்று தொடங்கி நான்கு நாட்களுக்கு ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு அவர் அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் பிரதமரின் சிறப்பு விமானம் மலேசிய நேரப்படி நண்பகல் மணி பனிரண்டு இருபதுக்கு அபுதாபி அனைத்துலக விமான நிலையத்தை சென்றடைந்தது ஐக்கிய அரபு சிற்றரசின் எரிசக்தி உள்கட்டமைப்பு அமைச்சர் சுஹாயில் முகமது மலேசியாவுக்கான ஐக்கிய அரபு சிற்றரசு தூதர் கலிட் கனிம் மலேசிய துணை அமைச்சர் டத்தோ கமாருடின் ஜஃபார் ஆகியோர் பிரதமரை வரவேற்றனர் அபுதாபி தேசிய எரிபொருள் நிறுவனம் அட்நாக்கை பிரதமர் இன்று பார்வையிட திட்டமிடப்பட்டுள்ளது புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி தொழில்துறை தொடர்பில் அட்நாக்குடன் பெட்ரோனாஸ் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் நோக்கத்தை அந்த பயணம் கொண்டிருக்கிறது அதன் பின்னர் அபுதாபி அதிபர் மாளிகையில் அதிபர் ஷேக் முகமது பின் ஜயித் அல் நயானை பிரதமர் சந்திப்பார் அவ்விரு தலைவர்களும் இரு நாடுகளின் கவியல் பொருளாதாரம் உணவு உத்தரவாதம் கல்வி மற்றும் புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி துறை குறித்து விவாதிப்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது பதினைந்தாம் பொது தேர்தல் இப்போது இந்த கேள்விதான் இப்போது பரவலாக இருக்கிறது அதன் தொடர்பில் கலந்தாலோசிக்க அம்னோவின் ஐந்து உச்ச தலைவர்கள் வரும் முப்பதாம் தேதி சந்திக்கவிருக்கின்றனர் அதில் எடுக்கப்படும் முடிவை பொறுத்தே நாடாளுமன்றத்தை கலைப்பது பற்றி தீர்மானிக்கப்படும் என பிரதமர் டாக்டர் சப்ரியாகோப் சப்ரியா தெளிவுபடுத்தினார் வரும் முப்பதாம் தேதி மாலையில் அந்த சந்திப்பு நடைபெறும் என பிரதமர் கோடி காட்டினார் அது குறித்த விரிவான தகவல்கள் வெளியிடப்படும் வரை பொறுமை காக்குமாறு டத்துஸ்ரீ இஸ்மால் சப்ரி கேட்டுக் கொண்டார் ஆம்னூர் தலைவர் தத்துஸ்ரீ டாக்டர் அமர் சஹித் அமிடி துணைத் தலைவர் தத்து ஸ்ரீ முகமது ஹசான் உதவித் தலைவர்கள் தத்து ஸ்ரீ முகமது கலீத் நுர்டீன் தத்துஸ்ரீ மசிர் கலீத் ஆகியோருடன் ஸ்ரீ இஸ்மால் சப்ரி இடம்பெற்றிருக்கும் உச்ச தலைமை டாப் அம்னோ என குறிப்பிடப்படுகிறது இராயிரத்தி இருபத்தி மூன்று வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னர் அந்த கலந்தாலோசனை நடைபெறக்கூடும் என அம்னோ உதவித் தலைவருமான தத்து ஸ்ரீ இஸ்மா இதற்கு முன் அறிவித்திருந்தார் அமெரிக்கா நியூயார்க்கில் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் இவ்விவரங்களை வெளியிட்டார் இவ்வோளையில் அனைத்துலக விவகாரங்களில் மலேசியா தொடர்ந்து குரல் எழுப்பும் குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கு எதிரான ஒடுக்குமுறை மியன்மார் நெருக்கடி வளரும் நாடுகளின் பொருளாதார நிலை ஐநாவின் உருமாற்றம் ஆகியவற்றில் நாட்டின் நிலைப்பாடு தொடர்ந்து எடுத்துரைக்கப்படும் என பிரதமர் கூறினார் எழுபத்தி ஏழாம் ஐநா பொது பேரவையில் தொடர்புடைய விவகாரங்கள் குறித்தும் தாம் அதிகம் பேசியதையும் அவர் நினைவுகூர்ந்தார் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் கொடூரங்களை மலேசியா தொடர்ந்து கண்டித்து வருகிறது முடிவுக்கு வரும் வரை பாலஸ்தீனத்துக்கான ஆதரவு தொடரப்படும் என்றும் டத்துஸ்ரீ இஸ்மான் சபரி உறுதியளித்தார் நாட்டின் வணிக போட்டியாற்றல் வலுப்படுத்தப்படும் வரவு செலவு திட்டத்தில் குறு சிறு நடுத்தர தொழில்துறைக்கு அதிக வனம் செலுத்தப்படும் என நிதியமைச்சர் தங்கு டத்துஸ்ரீ சப்ரூல் தங்கு அப்துல் அசீஸ் காட்டினார் வசதியான வர்த்தக சூழலை உருவாக்கவும் மூலதன மேம்பாட்டை தயமுயர்த்தவும் இராயிரத்து இருபத்தி மூன்று வரவு செலவு திட்டம் வழிகோலும் என தெங்கு டாக்டர் ஸ்ரீ ஜப்ரோல் கூறினார் நீண்டகாலம் நிலைத்திருக்கும் வர்த்தகங்களை உருவாக்கும் முயற்சியாக இலக்கவியல் புத்தாக்க தொழில்நுட்பங்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும் சிஐஎம்பி பொருளகத்துக்கும் சிஜிசி SJPP நிறுவனங்களுக்கும் இடையில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதை பார்வையிட்ட பின் நிதியமைச்சர் இவ்விவரங்களை வெளியிட்டார் மற்றொரு நிலவரத்தில் இராயிரத்தி இருபத்தி இரண்டு நான்காம் காலாண்டிலும் ஈராயிரத்து இருபத்தி மூன்றிலும் சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் உலக ரீதியில் சவால்களை எதிர்கொள்வர் யுக்ரைன் ரஷ்ய போர் கோவிட் நைன்டீன் தொற்றை ஒழிக்கும் சீனாவின் கொள்கை பணவீக்கம் உணவுப் பொருள் தட்டுப்பாட்டை கையாள அமெரிக்க மத்திய வங்கி எடுத்த அணுகுமுறை ஆகியவை அந்த சிக்கல்களுக்கு வித்திடும் சவால்களை எதிர்கொள்ளும் தொழில் முனைவர்களுக்கு அரசு உரிய உதவிகளை வழங்க வேண்டும் என நிதியமைச்சர் கேட்டுக் கொண்டார் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றின் போது எல்லா சவால்களையும் ஒற்றுமையுடன் எதிர்கொண்டது போல இந்த இக்கட்டான காலத்தில் வணிகர்களுக்கு உதவ அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என தங்கு டத்தோ ஸ்ரீ ஜஃப்ரோல் வலியுறுத்தினார் அதிகரித்து வரும் இணைய மோசடிக்கு எதிரான பாதுகாப்பை வலுப்படுத்த எல்லா கழகங்களும் ஐந்து கூடுதல் வழிமுறைகளை கையாள வேண்டும் இன்று நடைபெற்ற நிதி மோசடி கண்காட்சியில் பேனகாரா அந்த ஐந்து வழிகளை அறிவித்தது அறிவிக்கப்பட்ட அந்த ஐந்து புதிய கூறுகளை அனைத்து நிதி கழகங்களும் பின்பற்ற வேண்டும் என அதன் கவர்னர் நோர் சம்சியா முகமது யுனோஸ் கேட்டுக் ஒடிபிக்கு பதிலாக கூடுதல் பாதுகாப்பு முறையை அமல்படுத்துவது பண பரிவர்த்தனைகளுக்கான விதிகளை மேலும் கடுமையாக்குவது முதன்முறையாக இணை வங்கி சேவைக்கு பதிவு செய்யும் கால அவகாசத்தை நிர்ணயிப்பது இணைய பண பரிவர்த்தனைக்கு குறிப்பிட்ட ஒரு தொலைபேசி அல்லது கணினியை மட்டுமே பயன்படுத்த அனுமதிப்பது மோசடி தொடர்பான புகாரை வழங்க சிறப்பு வங்கி தொடர்பை ஏற்படுத்துவது ஆகியவை அந்த ஐந்து கூறுகளாகும் அதன் மூலம் வங்கி கட்டண சேவைகள் பாதுகாப்பு புடன் செயல்படுவதை உறுதி செய்ய முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அதே சமயம் இத்தகைய குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான முயற்சிகளுக்கு அனைத்து தரப்பினரின் ஆதரவும் தேவைப்படுகிறது பயணீட்டாளர் என்ற முறையில் நிதி மோசடி அச்சுறுத்தலில் இருந்து தற்காத்துக் கொள்ள ஒவ்வொருவரும் பொறுப்புடன் செயலாற்ற வேண்டும் என தன்ஸ்ரீனோர் சம்சியா வலியுறுத்தினார் நவம்பரில் தொடங்கும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள நாடு முழுவதும் ஆறாயிரம் தற்காலிக மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டைக் காட்டிலும் இம்முறை அதிகமான துயர் துடைப்பு மையங்கள் திறக்கப்படுவதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் த தொசித்தி ஜாய்லா முகமது யூசுப் தெரிவித்தார் பருவமழையை எதிர்கொள்ள உணவு மற்றும் இன்றியமையா பொருட்களை சேமித்து வைக்கும் கிடங்குகளும் உருவாக்கப்பட்டுள்ளன ஆறாயிரம் துயர்துடைப்பு மையங்களில் சுமார் ஒரு லட்சம் பேரை தங்க வைக்கலாம் கூட்டரசு மாநில அரசுகள் சமூகநலத்துறை என அனைத்து தரப்புகளும் தமது அமைச்சுக்கு சிறந்த ஒத்துழைப்பை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார் கடந்த ஆண்டை படிப்பினையாக கொண்டு நீர்மட்டம் உயரும் முன் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது திருத்தம் செய்யப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து வேலை சட்டத்தின் வழி ஒரு கோடியே நாற்பது லட்சம் தனியார் துறை பணியாளர்கள் பயன்பெறுவர் குறிப்பாக தீபகற்பத்திலும் கூட்டரசு பிரதேச லாபுவானிலும் உள்ள தனியார் துறை தொழிலாளர்கள் கூடுதல் அனுகூலங்களை அனுபவிப்பர் என மனிதவள துணை அமைச்சர் டாக்டர் ஆவாங் ஹஷீம் தெரிவித்தார் அடுத்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி நடப்புக்கு வரும் அச்சட்ட திருத்தம் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதோடு அவர்களின் நலனையும் காக்கிறது மேம்படுத்தப்பட்ட அந்த சட்ட திருத்தம் இவ்வாண்டு மே பத்தாம் தேதி அரசாங்க பதிவேட்டில் இடம்பெற்றது மூன்று முக்கிய அம்சங்களில் கவனம் செலுத்தும் அதனை நாடு முழுவதும் உள்ள முதலாளிகள் வரவேற்றுள்ளனர் தொழிலாளர்களுக்கான அனுகூலங்களை செம்மைப்படுத்துவது அவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவது அமலாக்கத்தை வலுப்படுத்துவது ஆகியன அந்த மூன்று முக்கிய அம்சங்களாகும் கடா குலிமில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு தொழில் தொடர்பு சட்ட திருத்தம் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து வேலை சட்ட திருத்தம் மீதான விளக்கமளிப்பு பயிலரங்கை தொடக்கி வைத்த பின்னர் டாக்டர் அஷீம் செய்தியாளர்களிடம் பேசினார் நூற்று ஐம்பது கட்டில் வசதிகளுடன் கூடிய தஞ்சோங் காராங் புதிய மருத்துவமனை அடுத்த மாதம் பத்தாம் தேதி முழுமையாக செயல்பட தொடங்கும் அந்த மருத்துவமனையில் குறிப்பிட்ட நிபுணத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படும் என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்தார் ஸ்லாங்கூரில் அத்தகைய வசதிகளை கொண்ட இரண்டாவது மருத்துவமனை அதுவாகும் புதிய கட்டடத்தில் இயங்குவதால் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த மூன்று லட்சத்து ஐம்பது மேற்பட்டோர் பயன் பெறுவர் அங்கு பத்து நிபுணத்துவ சிகிச்சைகள் கட்டம் கட்டமாக வழங்கப்படும் தஞ்சோங் காராங் மருத்துவமனை திட்டத்தை ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் கைரி உரையாற்றினார் காலஞ்சென்ற ஜப்பானிய முன்னாள் பிரதமர் சின்சோ அபேவின் இறுதி சடங்கில் அனைத்துலக வாணிப தொழில் முத்தமைச்சர் அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது அஸ்மின் அலி கலந்து கொள்வார் பிரதமரை நிகர்த்து அவர் ஜப்பான் செல்லவிருப்பதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது நாளை டோக்கியோ புடா புடாக்கானில் நடைபெறும் அபேவின் இறுதி சடங்கில் ஜப்பானில் உள்ள மலேசிய தூதரக அதிகாரிகளுடன் ஸ்ரீ முகமது அஸ்மின் அலியும் கலந்து கொள்வார் அதோடு ஜப்பானிய பிரதமர் ஃபுமியோ கிஷிடா உட்பட முக்கிய அதிகாரிகளுடனான சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதனையடுத்து அக்கா சக்கா மாளிகையில் அபேயின் துணைவியார் அகி அபேவுக்கு அவர் அனுதாபம் தெரிவிப்பார் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமராக பதவி வகித்த அபே மும்முறை மலேசியாவுக்கு வருகை புரிந்திருக்கிறார் கிழக்கே நோக்கும் கொள்கை உட்பட இருவழி உறவை மேம்படுத்துவதில் அவர் முக்கிய பங்காற்றியிருக்கிறார் எஸ்கே என் இரண்டாம் தேசிய ராணுவ வியூக ஆவணத்தை மலேசிய ஆயுதப்படை தளபதி எஃப் என் டி வுவாங் இன்று அறிமுகப்படுத்தினார் ஆயுதப்படை சரியான தடத்தில் இயங்கும் வகையில் அந்த ஆவணம் அண்மைய சூழலுக்கு ஏற்புடைய வியூகங்களை உள்ளடக்கியிருக்கிறது அச்சுறுத்தல்களிலிருந்து நாட்டை திறன்பட காக்க ஆயுதப்படையினர் இரண்டாம் எஸ்கே என் ஆவணத்தை பின்பற்ற வேண்டும் அந்த ஆவணம் தேசிய தற்காப்பு கொள்கைக்கு முதன்மை வழிகாட்டியாக அமையும் என தான் ஸ்ரீ எஃப் டிவாங் காட்டினார் முழுமையான எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய ராணுவ வியூகங்களை இரண்டாம் எஸ்கேஎன் ஆவணம் கொண்டுள்ளது அதன் வழி வருங்காலத்தில் எவ்வித அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள ஆயுதப்படை ஆயத்த நிலையில் இருக்கும் பஹாங் குவந்தானில் நடைபெற்ற ஒன்பதாம் மலேசிய ஆயுதப்படை தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ எஃப் அண்டிவாங் உரையாற்றினார் இந்நிலையில் எண்பத்து ஒன்பதாவது மலேசிய ஆயுதப்படை தின கொண்டாட்டத்தில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு பேர் கலந்து கொண்டனர் காலை ஒன்பது மணி அளவில் ஆயுதப்படை வீரர்களின் அணிவகுப்புடன் கொண்டாட்டம் தொடங்கியது முப்படையினரின் ஆயுத சாகசங்களையும் பொதுமக்கள் கண்டுகளித்தனர் தரை கடல் வான் தற்காப்பு படை வீரர்கள் படைப்புகளிலும் அணிவகுப்புகளிலும் பங்கேற்றனர் ஆயுதப்படையின் வாகனங்கள் ஆயுதங்கள் முதலியவை காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன வான் தாக்குதல்களை கையாளும் நடவடிக்கையையும் வான் படையினர் காட்சிப்படுத்தினர் பொது தேர்தலின் போது கடமையாற்றும் போலீஸ் உறுப்பினர்கள் அது தொடர்பான சட்ட விதிகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் தேர்தல் காலத்தில் சிக்கல் ஏதும் இருக்க அது உதவும் என தேசிய போலீஸ் படை தலைவர் தன் ஸ்ரீ அக்லசானி அப்துல்லா வலியுறுத்தினார் பொதுத் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதிகாரிகள் அனைவரும் கண்ணியத்துடன் செயல்பட வேண்டும் என தான் அக்ரஸானி அறிவுறுத்தினார் மேலும் சினமூட்டும் சூழ்நிலைகளை போது அவர்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அரசியல் கட்சி தொடர்பான பிரச்சனைகளை போலீசார் பாராபட்சமின்றி கையாள வேண்டும் தேசிய போலீஸ் படையின் மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் தான் அக்ரஸனி செய்தியாளர்களிடம் பேசினார் பேரா புங்காலாண்ட் தொடக்கப்பள்ளி மாணவரை கடத்தும் முயற்சி தொடர்பில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது தொடர்புடைய மாணவரின் பெற்றோரிடம் இருந்து புகார் பெறப்பட்டிருப்பதை பேரா போலீஸ் தலைவர் டாக்டர் முமது யூஸ்ரி ஹசான் பாஸ்ரி உறுதிப்படுத்தினார் கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த சம்பவம் சமூக வலைதளத்தில் பரவலாக பகிரப்பட்டு வந்தது இதனிடையே பல்வேறு கோணங்களில் அக்கடத்தல் முயற்சியை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் மாநில கல்வி அலுவலகம் மற்றும் பள்ளி தரப்புடன் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதிலும் முனைப்பு காட்டி வருவதாக டாக்டர் முகமது யூஸ்ரி ஹசன் பஸ்ரி சொன்னார் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் திருப்பி அழைத்துச் செல்லும் பணியை பெற்றோர் அல்லது நிர்ணயிக்கப்பட்ட பாதுகாவல் மட்டுமே மேற்கொள்ளும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார் பேரா முழுவதும் உள்ள பள்ளிகளில் பாதுகாப்புக்காக போலீஸ் அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் தத்து முமது யூஸ்ரீ ஹசான் தெரிவித்தார் இதனிடையே ஜோர்பருவில் போதைப்பொருள் விநியோகித்து வந்த கணவன் மனைவி உட்பட ஐவர் கைதாகினர் கடந்த ஆறு மாதங்களாக அவர்கள் அக்குற்றத்தை புரிந்திருக்கலாம் என ஐயுறப்படுவதாக ஜோஹோர் போலீஸ் தலைவர் டத்தோ கமருல் ஜமன் மமத் கூறினார் அவர்களிடமிருந்து இருபத்தோர் ஆயிரம் கிராம் எடை கொண்ட கஞ்சாவும் ஏழாயிரத்து எண்பத்து நான்கு கிராம் எடையுடைய ஷபு வகை போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டன போதைப் பொருள் விநியோகிக்க பயன்படுத்திய வாகனம் உட்பட கைப்பற்றப்பட்ட மொத்த பொருட்களின் மதிப்பு இரண்டு தத்தோ கமருல் ஜமன் கூறினார் கைதானவர்கள் அனைவரும் இரண்டு வயதுக்குட்பட்டவர்கள் அவர் விசாரணைக்கு உதவும் பொருட்டு ஆறு நாள்களுக்கு அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான ஆயத்த கட்ட பணிகளில் ஜோஹோர் போலீஸ் தீவிரம் காட்டி வருவதாக தத்தோ கமருல் ஜமன் குறிப்பிட்டார் சோக்சோ வாரிய தலைவர் பேராசிரியர் தன்ஸ்ரீ டாக்டர் முகமது அனிஃபா அப்துல்லா அம்னோ மஹரனியின் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தின் ரோஸ் சுத்தி அலாங் ஆகிய இருவரும் இன்று மேலவை உறுப்பினர்களாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் அவர்களின் பதவியேற்பு சடங்கு அவைத் தலைவர் தஸ்ரீ டாக்டர் யாத்தின் முன்னிலையில் நடைபெற்றது பேரரசரின் ஒப்புதலுடன் அவ்விருவரும் மேலவை உறுப்பினர்களாக பதவியேற்றனர் அவர்களின் நியமனம் இம்மாதம் இருபதாம் தேதி முதல் ஈராயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் தேதி வரை நடப்பில் இருக்கும் என மேலவை தலைவர் அலுவலகம் தெரிவித்தது தமிழகம் சென்னை பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயின்ற டாக்டர் முகமது அனீஃபா மருத்துவமனைகளில் சுகாதார பணியாளராகவும் சேவையாற்றியிருக்கிறார் அதேவேளை தொழில் முனைவரான டத்தின் ரோஸ் சூர்யாத்தி ஈராயிரத்து பதினேழு தொழில் முனைவர் வர் மேலவை உறுப்பினராக பதவி ஏற்றிருக்கும் இவ்விருவரும் நாடாளுமன்றத்தை உருமாற்றுவதில் திறம்பட செயலாற்ற வேண்டும் என தன் ஸ்ரீ டாக்டர் ரைஸ் கேட்டுக் கொண்டார் பேரரசர் சுல்தான் அப்துல்லா ரியாதுதீன் அல் முஸ்தாஃபா பிலா ஷா எட்டாவது ஆசியான் பாரம்பரிய ஜவுளி கண்காட்சியை இன்று தொடக்கி வைத்தார் அதில் பேரரசியார் துங்கு ஹஜ் அசீசா அமீனா மைமுனா இஸ்கண்டாரியாவும் பஹாங் இடைக்கால ஆட்சியாளர் தங்கு ஹசனால் இப்ராஹிம் அலம் ஷாவும் கலந்து கொண்டனர் நேற்று தொடங்கி அந்த கண்காட்சி இம்மாதம் முப்பதாம் தேதி வரையில் நடைபெறும் காலங்களில் பிற நாடுகளிலும் பாரம்பரிய ஜவுளி கண்காட்சிகள் நடைபெற வேண்டும் என பேரரசர் விருப்பம் தெரிவித்தார் பாரம்பரிய ஜவுளிகள் குறித்த தகவல்களை இதர நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள அது வகை செய்யும் இவ்வாண்டின் பாரம்பரிய ஜவுளி கண்காட்சியில் முன்னூறு பேருக்கும் அதிகமானோர் பங்கேற்றனர் பங்கேற்பாளர்கள் பையனரும் வகையிலான கண்காட்சியாக அது அமையும் என அல் சுல்தான் அப்துல்லா நம்பிக்கை தெரிவித்தார் அக்கண்காட்சியை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்த பேரரசியாருக்கும் அவரின் குழுவினருக்கும் மாமன்னர் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டாா் சத்தம் துறை தொழில் உட்பட வாழ்க்கையில் சாதித்தவர்களை கண்டறிந்து விருது வழங்குகிறது நம்பிக்கை குழுமம் வரும் அக்டோபரில் அந்த நம்பிக்கை நட்சத்திர விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கான வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

பிலிப்பைன்ஸை தாக்கியது நூரு சூறாவளி அதனைத் தொடர்ந்து மக்கள் தொகை அதிகம் கொண்ட தீவான லூசோனில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்படுகின்றனர் மணிக்கு நூற்று தொண்ணூற்று ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நூறு சூறாவளி நகர்ந்து வருகிறது இவ்வாண்டு பிலிப்பீன்ஸை தாக்கிய அதிசக்தி வாய்ந்த சூறாவளியாக நூறு கருதப்படுகிறது தற்போது போர்டியோஸ் மாவட்டத்தின் பொலிலோ தீவில் அது மையம் கொண்டுள்ளது சூறாவளியின் ஆபத்து மிகுந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அதிகாரத்துவ தரப்பு விடுக்கும் உத்தரவை பின்பற்றி வேறிடங்களுக்கு மாறுமாறு அந்நாட்டின் போலீஸ் தலைவர் ஜெனரல் ரொடால்ஃப் அசூரின் கேட்டுக் ஒரு கோடியே முப்பது லட்சம் மக்கள் தொகை கொண்ட மணிலாவின் வடகிழக்கு பகுதிகளை சுமார் நூறு கிலோமீட்டர் தூரம் வரையில் நோரு சூறாவளி தாக்கியது ஆபத்து அதிகம் உள்ள பகுதிகளிலிருந்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற நடவடிக்கை குழுவும் தயாராக இருக்கிறது அடிக்கடி புயலுக்கு இலக்காகும் பிலிப்பீன்ஸ் இன்னும் மோசமான சூறாவளிகளை எதிர்கொள்ள நேரிடும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் மற்றொரு நிலவரத்தில் கனடா பாட் அவுபாஸ் நகரத்தில் மையம் கொண்டது பியோனா சூறாவளி அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளாகியிருக்கின்றனர் பியோனா சூறாவளியின் தாக்கத்தால் அந்நகரில் எழுபத்து மூன்று வயது மூதாட்டி உயிரிழந்தார் இருபதுக்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ள நிலையில் இருநூறு பேர் வசிப்படத்தை இழந்து தவிக்கின்றனர் மணிக்கு நூற்று எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று கடற்கரைக்கு அருகில் உள்ள வீடுகளை சூறையாடி சென்றது பியோனா சூறாவளி ஏற்படுத்திய சேதங்களை சரிசெய்ய மாதங்கள் எடுக்கலாம் என உள்ளூர் அதிகாரிகள் கூறியுள்ளனர் நகரில் மின்சார தடை ஏற்பட்டுள்ள நிலையில் நகர ஆளுநர் அவசர காலத்தை பிரகடனப்படுத்தினார் இத்தாலியின் முதலாவது பெண் பிரதமராக ஜோர்ஜியோ மில்லானி வரலாறு படைக்கலாம் அது உறுதியானால் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் அந்த ஐரோப்பிய நாட்டை வழிநடத்த போகும் முதலாவது வலச்சாரி தலைவராகவும் அவர் பெயர் பதிப்பார் இத்தாலிய சகோதரத்துவ கட்சி தலைமையிலான வலச்சாரி கூட்டணி புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான தெளிவான அறிகுறியை அந்நாட்டு மக்கள் புலப்படுத்தி இருப்பதாக மெலோனி கூறுகிறார் அந்நாட்டில் பொது தேர்தல் நிறைவடைந்த நிலையில் மெலோனியை தலைவராக கொண்டுள்ள அந்த தேசியவாத கட்சி இருபத்தாறு புள்ளி மூன்று ஒன்பது விழுக்காட்டு வாக்குகளை சேகரித்திருப்பதாக பூர்வாங்க முடிவுகள் காட்டுகின்றன அந்த கூட்டணி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி நடத்த பதினெட்டாம் ஆண்டு நடந்தேறிய பொதுத் தேர்தலில் இத்தாலிய சகோதரத்துவ கட்சி நான்கு புள்ளி மூன்று விழுக்காட்டு வாக்குகளை மட்டுமே பெற்றது தனிப்பெரும் கட்சியின் தலைவர் என்ற முறையில் மெலோனி அதிபர் செர்ஜியோ மத்தரேலாவின் இசைவுடன் புதிய அரசாங்கத்தை அமைப்பது கிட்டத்தட்ட உறுதியாகியிருக்கிறது பிரதமர் பதவி உறுதியானால் நாற்பத்தைந்து வயதான மெலோனிக்கு பல்வேறு கடும் சவால்கள் காத்திருக்கின்றன மக்கள் கொந்தளிப்புக்கு எரிசக்தி விலை உயர்வு யூக்ரேனிய போர் போன்ற விவகாரங்களை சமாளிக்கும் பொறுப்பு அவரின் தலையில் விழும் தேர்தலில் வெற்றி பெறுவது மட்டுமே முக்கியமல்ல மக்களின் மனதில் நீங்கா இடம் பெறுவதற்கு அளிக்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என அவர் தமது ஆதரவாளர்கள் முன்னிலையில் இவ்வாறு உரையாற்றினார் இருபத்தோரு வயதில் ஊராட்சி தேர்தலில் வெற்றி கணியை பறித்த மெலோனி முப்பத்தோரு வயதில் இத்தாலியின் இளைய வயது அமைச்சராக சாதனை படைத்தார் ஈராயிரத்தி எட்டாம் ஆண்டு முன்னாள் பிரதமர் செல்வியோ பெலஸ்கோனி தலைமையில் இயங்கிய அரசாங்கத்தில் அவர் இளைஞர் அமைச்சராக பொறுப்பு வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏதோ ஒரு உருவில் மாந்தனையும் இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதற்கு மிகச் சிறந்த சான்று இந்த லாரி ஓட்டுநர் அப்படி என்ன செய்துவிட்டார் வாருங்கள் காண்போம் லாரி ஓட்டுநர் ஒருவர் சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது மோட்டார் சைக்கிள் ஓட்டி பொறுத்து இருந்த பொய்கால் சாலையில் விழுந்தது அதை பார்த்து சற்றும் யோசிக்காது சாலையில் நடுவே லாரியை நிறுத்திவிட்டு விழுந்த பொய்காலை அதன் உரிமையாளரின் காலில் பொருத்தினார் அந்த லாரி ஓட்டுநர் பரபரப்பான வாழ்க்கை சூழலுக்கு மத்தியில் தாம் உண்டு தம் வேலை உண்டு என்று இல்லாமல் பிறருக்கு நேரும் ஆபத்தை கண்டு துரிதமாக செயல்பட்ட அந்த லாரி ஓட்டுநரின் செயலை வலைதளவாசிகள் பாராட்டி வருகின்றனர் வேண்டுமா இலவசமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த குறிப்புடன் இலகு ரக சரக்கு ஊந்தில் தாய்லாந்து சியாங் ராயை உலா வருகிறார் ஆடவர் ஒருவர் அந்த வாகனத்தின் வெளிப்புறத்தில் பல வகையான தின்பண்டங்களும் முகக்கவசங்களும் ஒட்டி வைக்கப்பட்டிருந்தன பயணத்தின் போது பசித்தால் அவற்றை உண்ணலாம் போல தாராள மனம் படைத்த அவரின் நல்லெண்ணத்தை வலைதளவாசிகள் மெச்சுகின்றனர் என்னமா இந்த நாய் நடனமாடுகிறது இப்படித்தான் இந்த காணொலி அனைவரிடத்திலும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது உண்மை என்னவென்றால் இளைஞர் ஒருவர் நாயின் செல்லும் பாதையை வழிமறைத்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் அந்த செல்லப்பிராணியும் அறியாது அங்கும் இங்குமாய் திக்குமுக்காடியது முதலில் காணும்போது பின்னால் இருந்து அந்த நாயும் உரிமையாளருடன் சேர்ந்து நடனம் ஆடுவது போல்தான் தெரிகிறது அதனாலேயே என்னவோ அந்த காணொலியை நான்கு லட்சம் பேர் ரசித்துள்ளனர் தாய்லாந்து அரசர் கிண்ணத்தை வெல்லும் நாட்டின் நாற்பத்தி நான்கு ஆண்டுகால கனவு ஈடேறவில்லை இறுதியாட்டத்தில் மலையக வேங்கை தஜிஸ்தானிடம் சுழியத்திற்கு மூன்று என பெனால்ட்டியில் விழுந்தது ஷாங்மாய் அரங்கில் நடந்தேறிய அதன் முழு நேர ஆட்டத்தின் போது இரு அணிகளும் கோல் எதனையும் புகுத்தவில்லை வெற்றியாளரை உறுதி செய்ய பெனால்ட்டி அடிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது அதில் சாதுரியமாக செயல்பட்ட தஜிகிஸ்தான் கோல் காவலர் ருஸ்தாம் யதிமோவ் தமது அணிக்கான வெற்றியை உறுதி செய்தார் நாட்டின் தற்காப்பு வீரர் டியான் கூல்ஸ் மற்றும் மத்திய திடல் வீரர் முகமது நஸ்மி ஃபைஸ் மன்சோர் இருவரும் அடித்த பந்தை அவர் லாவகமாக தடுத்தார் அவ்வாட்டத்தை மலையக வேங்கை கையாண்ட விதம் குறித்து தமக்கு வருத்தம் ஏதும் இல்லை என தேசிய காட்பந்து தலைமை பயிற்றுநர் கிம் பான்கோன் தெரிவித்துள்ளார் மாறாக அவர்களைக் கண்டு பெருமிதம் கொள்கிறார் அந்த தென்கொரியர் வெற்றியை நோக்கி அவர்கள் முழுமூச்சாக இயங்கினர் ஆனால் அதிர்ஷ்ட காற்று மலேசியா பக்கம் வீசவில்லை பான்கோன் பல மாற்றங்களை செய்திருந்தாலும் அது மலையக வேங்கைக்கு சாதகமாக அமையவில்லை அரசர் அரச போட்டியில் இரண்டாம் இடத்தை பிடித்த தேசிய கார்பந்து வீரர்களை பிரதமர் டத்து ஸ்ரீஸ்மா சபிரியோப் இவ்வேளையில் பாராட்டினார் அவர்களின் அடைவு நிலையில் மலேசிய குடும்பத்தினர் பெருமைப்படுவதாக அவர் பேஸ்புக்கில் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாட்டத்தில் மலையக வேங்கை முடிந்த மட்டில் சிறப்பாக விளையாடியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் அடுத்து வரும் போட்டிகளிலும் அவர்கள் மிளிர்வார்கள் என டத்து ஸ்ரீஸ்மா சப்ரி நம்பிக்கை தெரிவித்தார் நெடுவோட்டத்தில் தனது ஆளுமையை தொடர்கிறார் எலியோட் கிப்ஜோகே தமது சொந்த உலக சாதனையை முறியடித்து அனைவரையும் திகைப்பில் ஆழ்த்தினார் அந்த கேனிய சகாப்தம் ஜெர்மனி பெர்லினில் நடத்தப்பட்ட நெடுவோட்ட பந்தயத்தில் அவர் அச்சாதனையை புரிந்தார் கிப்சோகே அவ்வோட்டத்தை இரண்டு மணி ஒரு நிமிடம் ஒன்பது வினாடிகளில் ஓடி முடித்தார் அதே ஜெர்மனிய தலைநகரில் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அவர் உருவாக்கிய உலக சாதனை நேரத்தை காட்டிலும் அது முப்பது வினாடிகள் குறைவாகும் அவரின் சக நாட்டு வீரர் மக்கொழி இரண்டாவதாகவும் எத்தோப்பியாவின் தடு அபெய்தி மூன்றாவதாகவும் வந்தனர் விளக்கமும் குரல் ஆயிரத்து எழுபத்தி எட்டு சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் இல்லாதவர் சென்று தன் நிலையை சொன்னால் மட்டும் போதும் சான்றோர் கொடுப்பர் கையவர்களோ கரும்பை பிழிவது போல் பிழிந்தால்தான் கொடுப்பர் என்கிறார் நிறைவடைகின்றன ஆட்டி தமிழ் செய்திகள் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி